ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஈவினிங். இந்த ஈவினிங் வந்து என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு ப்ராங்க் ப்ராங்க்னு நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்களா, ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணலான்னு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ராங்க். அண்ட் இந்த ப்ராங்க் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 weeks முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் ஒருத்தங்க எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இது பண்ணால் கண்டிப்பாக அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பட் நான் கொஞ்சம் அப்படியே கிண்டல் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். கண்டுபிடிச்சானா அப்படின்னாலும் ஃபன்னாக தான் இருக்கும், கண்டுபிடிக்கலனாலும் செம ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாரும் சொல்லிடாதீங்க. இந்த வீடியோ அவன் பார்க்கும்போது அவன் தெரிஞ்சுப்பான் இது வந்து ப்ராங்க்கு, எப்படி வந்து விளையாடிருக்கான் நம்ம அண்ணன் அப்படின்றத அவன் தெரிஞ்சுப்பான். ஸோ ஒருவேளை இந்த ப்ராங்க் அவன் கண்டுபிடிக்கலன்னா, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ இந்த பிளட் ப்ராங்க்கை வந்து நீங்கள் சீக்கிரமாக ரிவீல் பண்ணிட்டீங்கன்னு, அதனால் இதை ரிவீல் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஈவினிங் 6 o'clock வந்து கடைலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால நான் சீக்கிரமாக போகணும். கரெக்டாக டைம் 5:15 ஆகுது. ஸோ கீழே போகணும், கார் எடுக்கணும், பறந்து போய் கோக்கை வாங்கிட்டு வந்து அச்சு நாக் அவுட் பண்ணி இன்றைக்கி ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், ப்ராங்க்கை வந்து நம்ம ஒரு ஃபன்னாக பண்ணலாம், பட் யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய ப்ராங்க்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு, பட் அது ஃபன்னாக இருக்கிற வரைக்கும் அது வந்து நல்லது. பட் யாரையுமே அது ஹர்ட் பண்ணக்கூடாது. பட் இன்றைக்கி பண்ண போகிற ப்ராங்க் வந்து செம ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு 100% உத்தரவாதம் தரேன். ஸோ வாங்க கடைக்கு போகலாம். கடையில் முடிஞ்சால் ஷூட் பண்ணுவேன், இல்லைனா வீட்டில் வந்ததுக்கப்புறம் கண்டி பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அண்ட் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் தெரியும்ல, கேமரா வச்சு எடுக்க முடியல, ட்ராவல்லையும் எடுக்கல. பட் அழகாக வந்து நம்ம எது வாங்கணும்னு பண்ணுமோ அதை வாங்கிட்டு வந்துட்டோம். கூல்ட்ரிங்கில் வந்து இன்றைக்கி கோக் தான் இருந்துச்சு. அண்ட் இது வாங்கினதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள் கார்டில் கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க. அந்த பாயிண்ட்டை மொத்தத்தையுமே ரிடீம் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு 39 டின் ஆஃப் கோக் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே அரேஞ்ச் பண்ணோம். கடைக்கு போகும்போது கீழே மிஸ்டர் ஜிவின் இல்லை, இப்போ வேலையை முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அவனை கூப்பிடுவோம், அவன் தான் வந்து இப்போது வந்து ஹெல்ப் பண்ணான்னா நம்ம சீக்கிரமாக கேன் எல்லாமே இறக்கி வச்சுட்டு சேலஞ்சுக்கும் சீக்கிரம் ரெடி ஆகிடலாம். மிஸ்டர் ஜிவின், எங்கே இருக்கீங்க? வேலை முடிஞ்சிருச்சா? யூஆர் ஆன் கேம். வர மாதிரி இருக்கும் இந்த வீடியோ, ஒரு சேலஞ்சு வீடியோ. சேலஞ்சு மறுபடியும் மறுபடியும் ஒரு சேலஞ்சு தான். அப்போ இதுக்கு எவ்வளோ பெட்டு? 35,000 ப்ளஸ் ஒரு 10,000, 45,000. ஆமா, எதை விட்டுருக்கோம்ல, விட்டத பிடிக்கணும்ல. அதுக்குதான் இந்த பெட்டு. இந்த எதுல வேணாலும் நான் தோத்துருவேன். மொத்தம் 90,000. எந்த பெட்ல வேணாலும் தோத்துடலாம், ஆனா குடிக்கிற பெட்ல மட்டும் நான் தோக்கவே மாட்டேன் தம்பி. தெரியல, குடங்குடம் ஒரு நாள் நீ குடங்குடமா குடிச்சிட்டு இருந்தேன். சரி, போலமா இந்த கேம் கேம் பிடிப்பா. ஓகே, பாப்போம் பாப்போம். என்ன என்ன ட்ரிங்க் வாங்கிருக்கீங்க? என்னது இது? வந்து அக்காமாலா கப்சி. கப்சி கிடைக்காதனால அக்காமாலா வாங்கியிருக்கேன். ஏங்க, கொக்கோ கோலா வாங்கியிருக்கீங்க? ஆமாப்பா. ஐயோ ஐயோ, கொக்கோ கோலா குடிக்க முடியுமா? தெரியல, கொக்கோ கோலா கொக்கோ கோலா. இவர் சவுண்ட் கேக்கும் பாரு. ஆமாங்க. ஏங்க, இன்னும் டின்னோ எத்தனை டின்னு வாங்கிட்டு வந்தா? நீ தான் கேட்டல சவாலஞ்சுன்னு சொல்லிட்டேன். ஏங்க, நான் ஏதோ ஒரு பேச்சு சொன்னேன், அதுக்குன்னு கொக்கோ கோலா இத்தனை வாங்கினது? ஏங்க, வெறுண்ட பாலியா அது? வெறுண்ட பாலங்க இவர் அத்தனையும். ஐயோ, 39 கோக்கு, அவ்வளோதான் இருந்துச்சு. நான் இதை கேட்குறேன் கரெக்டாக பின்னாடி ஒரு 2 பேர் கோக் கோக்கு நானுங்க, சார் ப்ளீஸ் காலின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இதில் எத்தனை? அப்படியே என்ன திறந்து போட்டேன். இதில் கொஞ்சோண்டு மட்டும் சேலஞ்ச் பண்ணுவோம், நம்மளுக்கு அவ்வளோலாம் செட் ஆகாது. எவ்வளோ? ஏ, 38 சேலஞ்ச் பண்ண போறீங்க? 20 டின்லாம் அசால்ட்டாக பிடிப்பேன். 20 அசால்ட்டாவா? 30 செரிமலை. ஓகே, எப்போ வேலையை இப்போ முடிப்பேன் நான்? 15-20 மினிட்ஸில் வந்துடுவேன். 15-20 மினிட்ஸ் தானே? ஓகே. ஸோ ஜிபின் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இன்னொரு 15-20 மினிட்ஸில் மாடியிலேஜ் பண்ணிடலாமா? ஓகே, மாடியிலே பண்ணிடலாம். இல்லை, நீ ஃப்ரீ ஆகிட்டா அப்படின்னா கீழே பண்ணலாம். கீழே யாரும் இல்லைல்ல? யாரும் இல்லை. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மாடிக்கு போகலாம். நான் ஃப்ரிட்ஜில் அடிக்கி வைக்கிறேன். ஓகே, குழு 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 டக்குனு வேகமாக எடுத்துகிட்டு வாங்க, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு ரெடியாக இருக்கேன். ரெடியாக இருக்கேன். அந்த கேமராவை கொடுக்குறீங்களா? இதில் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோக் டின்னை தூக்கிட்டு போகிறது தான். 45,000 பெட்டுன்னு சொன்னதுக்கப்புறமும் அவன் வந்து எந்த ஜெர்க்குமே ஆகல. ஒருவேளை வின் பண்ணுறானோ தெரியல, பார்ப்போம். இதை மாடிக்கு கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேங்க். அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அது வாங்க காட்டுறேன். இன்னொரு 5 மினிட்ஸில் பார்ப்பீங்க. ஒரு வழியாக மாடி கேறி வந்தாச்சு. இந்த ஒரு பாக்ஸ் தான் நான் வந்து கோக் கொண்டு வந்திருக்கேன். மேலே இன்னொரு பாக்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். இதில் தான் வந்து ஒரு ப்ராங்க்கு கோல்மால்னு சொன்னேன்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரி கோல்மால் பண்ணுறதுன்னா தம்பிங்க தங்கச்சிங்க தான் பண்ணுவாங்க. அப்படி தங்கச்சிங்களை வேறு சொல்லிட்டுனா, அண்ணன் அக்காலாம் மேக்ஸிமம் இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நல்ல பசங்க அண்ணங்க அக்காங்கெல்லாம் இல்லை, தம்பிங்க தங்கச்சிங்க நல்லவங்க தான். சும்மா சொன்னேன். ஓகே,
ஸோ இதில் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 15. ஓகே ஓகே. ஸோ ரெக்கார்டிங் தனியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த டைம் அவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ கோக்கு வந்து ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே இந்த லெவலில் வச்சு ஹோல் பண்ண போகிறேன். ஹோல் பண்ணி இதில் இருக்க கோக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு கோக்கு மட்டும் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி குடித்து வின் பண்ண போகிற மாதிரி காட்ட போகிறேன். அண்ட் அது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ப்ராங்க். இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அவனோட ரியாக்ஷனை பார்க்க போகிறீங்க. அண்ட் செம்மையாக கிண்டல் பண்ணிகிட்டே தான் இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். இது ஒரு ப்ராங்க்கு, ஓகே, திஸ் இஸ் நாட் சீட்டிங். அதனால் எல்லாத்தையும் சொல்லுங்கள், டேஞ்சர் வந்து ப்ராங்க் பண்ணார், சூப்பராக பண்ணார் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணோம். ஸோ ஹோல்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இங்கே ஹோல்ட் பண்ணிடுவேன். மேலே போய் அடிச்சிச்சு, மேலே வந்து கொட்டிகிட்டு இருக்கீங்க பாருங்க. மேலே எப்படி போயிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்க, இதுலேருந்து வந்துட்டு தான் இருக்கு பாருங்க. கீழே வச்சு நான் ஓப்பன் பண்ணேன், அப்படி இங்கே பாருங்க, மேலே ஷீட்டில் போய் அடிச்சிருச்சு. அடிச்சுட்டு இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கெல்லாம் தெரிச்சிருக்கு இந்த இடம்லாம். எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்தாங்க அப்படின்னா எனக்கு செம்ம அடி இருக்குன்றது மட்டும் உறுதி. ஐயோ, இது வேற அமைங்கிடக்கூடாது, அம்மா நான் கண்டுபிடிச்சிடுவானே. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ இருந்தால் கண்டிப்பாக அவங்கள இந்த வீடியோவில் டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் இல்லையோ பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்படிலாம் நீ பண்ணியிருக்கியே, இல்லை இப்படிலாம் நீ பண்ணலான்னு ஐடியா கூட வச்சுருந்துருப்பியே, உங்கள் அண்ணனுக்கோ இல்லை உங்கள் அக்காவுக்கோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை அனுப்பலாம். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ப்ராங்க்கில் கஷ்டப்பட்டு தான் அவன். அது மட்டும் இல்லாமல் 45,000 ரூபா சும்மா கிடச்சிருமா? 45,000 ரூபா அவன் எவ்வளோ ஈஸியாக வாங்கிட்டான் நம்மகிட்டேருந்து, விட்டுருவோமா நம்ம? ஓகே. ஸோ இது ஒன்று போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏமாத்தின மாதிரி ஆயிரும், கடைசியில் சொல்லுவாங்க ஏன்னா தம்பியை இப்படி ஏமாத்திட்டியடா நீ அப்படின்னு. இந்த அவர் சொல்லு காலாக நான் விரும்பல. நல்லா இருக்குல்ல இது விளாடும் போது. ஸோ இது மாதிரி ஒரு 7 பாட்டிலுக்கு நான் வந்து ஹோல்ட் போட போகிறேன். 7 பாட்டிலுக்கு மேலே குடித்தான் அப்படின்னா வந்து கண்டிப்பாக மனுஷனும் கிடையாது, என் தம்பியும் கிடையாது. அதுலேருந்து நான் சொல்லிடுவேன், அப்பாடே ஃபுட் சேலஞ்சே தேவையில்லை, நீ பாட்டுக்கு சும்மா நம்ம வெளியே ஃபுட் ரிவ்யூ மட்டும் போனால் போதுன்னு இதை மொத்தத்தையும் கேன்சல் பண்ணுறேன் இந்த சீரீஸு. அண்ட் ஃபுட் சேலஞ்சு பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா நான் என்னை வந்து குண்டாக்க போகிறாங்களாம். நான் குண்டு ஆயிடுவேனா? ஃபிட்டாகவே இருக்கணும்ல. இந்த காலி டப்பாவை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த அளவுக்கு கொஞ்சமாச்சு இருக்கணும், இல்லைன்னா இந்த இது வந்து காத்துல பறந்துடும். அப்புறம் யோசிச்சு வரல, சேலஞ்ச் பண்ணும்போது காத்துல பறந்துச்சுன்னா ஷேமா போயிடும் நமக்கு. நெக்ஸ்ட் அஜ்ஜோ அஜ்ஜோ, இப்ப இந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 டின்னு கோக்கு வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம உள்ளே இருந்த கோக்கு எடுத்தாச்சு. நீங்கள் பார்க்கலாம், 7 டின் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, அண்ட் யாரும் என்டாஸ் பண்ணல, எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்களும் யாரும் இதை ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம கீழே போயிட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம், ஜிபின் கீழே ரெடியாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு கால் பண்ணிட்டு நான் வந்து கீழே போக போகிறேன். சீக்கிரமா சீக்கிரம் வாடா, என்ன சீக்கிரம் வா, டைம் ஆகுது, ஒரு 10 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிடலாம் வா. சீக்கிரம் எத்திர விட்டா வெளில வெளில இருக்க, சரி சீக்கிரம் லைட் செட் பண்ணி, அதுக்குள்ளே கேமரா இங்கே ஃபஸ்ட்டு செட் பண்ணி விட்டுரு, ட்ரைபாட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு, நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீ வந்து லைட்டு செட் பண்ணுற. சிரித்தேன், தோத்தா 45,000 ரூபா கொடுப்பேன்ல, அதை நினைச்சாதான் எனக்கு ஜிப்பு ஜிப்பா வந்து ஜிப்பு வந்துச்சு ஜிப்பு. நினைச்சு பாருங்க, கரெக்டா வைடா கேமரா, தோதோ வைக்கிறேன் இருங்க, லைட் தான் போடுது.
லைட்டு பத்தல, அந்த அளவுக்குலாம் பத்தல. வேற டேய் சங்கன் இன்னொன்று எங்கடா ரெண்டு இருந்துச்சு இல்ல அடிக்கிறது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக அடிக்க வைக்கணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும் பார்க்கறது. ஸோ அதனால நானே அடிக்க வச்சிடலாம் வந்தியும் அவன் அடிக்க வைக்கணும் அடிக்க வச்சிருக்கேன். இப்போ பாருங்க அப்படியே சூரியன் வந்து வீட்டுக்குள்ள கொண்டாட மாதிரி இருக்கும் அவன் லைட்டு. போடு 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 போட்டு வா சீக்கிரமா டைம் ஆகாத. எப்படி சூப்பர் சூப்பர் டக்குன்னு பளிச்சுனா இருங்க. நல்லாயிடுச்சு நல்லாயிடுச்சு. இருக்கிற ஒரு ரெண்டு பாட்டில் எக்ஸ்ட்ரா வரீங்க. ரெண்டு பாட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கு. ரெண்டு பாட்டில் நிறைய பாட்டில் இருக்கு. நான் வந்து குடிக்க மாட்டேன் ஆக்சுவலா, அதை கூட எடுத்து குடிக்கணும். ஓகே எப்படி ஜெயிப்பேன்னு பார்ப்போம் தம்பி பார்ப்போம். ஓகே என்ன அவ்வளோ தூரம் எடுக்கிறீங்க? நான் பின்னாடி உட்காந்து மறந்துடுவோம் போல இருக்கே. நினைக்கிறேன் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக வந்து இந்த சைட் 19 அந்த சைட் 19, 19 பிளஸ் 19 38 இருக்கு. ஒன்று வந்து உடச்சிட்டேன் உடஞ்சிருச்சு, என்ன அறியாமலே உடஞ்சிருச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏ தள்ளி தான் உட்காரணும், பக்கத்தில் உட்காரக்கூடாது, அப்படி உட்காரக்கூடாது. ஆமாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குடிச்சிட்டு ஏப்பம் வந்துடணும் ஃபுல்லாக. குடிச்சு முடிச்சு நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சுன்னா அவுட்டு. புரியுதா இல்லையா? ஃபுல் ஏப்பம் வெளியே வந்துடணும். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் முடிச்சாலும் பண்றோம், எதுக்கு டைமிங் வைக்கிறோம்னு யாருக்குமே தெரியல. பை பைப்பா அது ஒரு ஃபீல் கிடைக்கும் தான். ஓகே இருக்குப்பா. இல்ல 5 மினிட்ஸ்ல முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி இல்ல, எல்லாத்தையும் முடிக்க முடியும். சரி ஓகே, அது கூட வைங்க. 5 மினிட்ஸ் வச்சுக்கலாமா? 10 5 10 5 5 10 னா 5 வா. நீ சொல்ல அண்ணா, நீ வந்து எது சொன்னாலும் இந்த சவாலஞ்ச் மட்டும் நீ எது சொன்னாலும் நான் வந்து இதுல வை அதே வைக்கிறியா? சரி வச்சு வச்சு. ஸ்டார்ட்டா? ஆ ஸ்டார்ட் 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 கொடுத்துட்டேன் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். பொறுமையாடா விற்கிற போது, பொறுமையா பொறுமையா பண்ணி கொடுத்து. ஐயோ டீ மாதிரி குடிக்கணும். அவ்வளோதானா? அதான் அதான் அப்படியே எடுத்து மடக்க மடக்கெல்லாம் குடிக்கக்கூடாது. இது ரொம்ப கேஸ் போடுது. ஐயோ அதுக்குள்ள 1 மினிட் ஆச்சு. என்ன எனக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் செகண்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் கொஞ்சம் தவறு நடந்துவிட்டது. மூக்கு வரைக்கும் ஏறிச்சுங்க. நான் தான் ஜெயிக்கிறேன். ரெண்டாவது எடுத்துக்கோ.
நான் டபுள் டபுளா குடிப்பேன். நீ ஒண்ணு குடிச்சா நான் டபுள் டபுளா குடிப்பேன் தம்பி. இவரு ஏங்க பாத்து, இது இத்தனை குடிக்கிற மாதிரிலாம் நல்லாவே இருக்காது. போமா நீங்க அப்படி க்ரஷ் பண்ணி தான் வைக்கணுமா? க்ரஷ் பண்ணி தான் வைக்கணும். எப்படி ஒன்று குடிச்சிட்டோம் எரிக்க மாட்டேன். குடிச்சிட்டியா? இது செத்தா பாருங்க, நம்மளுக்கு என்ன பண்ணுறோமா? ஏய் ரெண்டு முடிஞ்சிச்சா? ரெண்டு ரெண்டா முடிச்சு முடிய குடிச்சா குடிக்க முடியுது. எவ்வளோ குடிச்சிருக்க முடியும்? ஏப்பமே விடல, ஒரே கழுப்பில் அடிச்சிட்டேன். என்ன முடியலையே? ஏசி மாத்திரா ரொம்ப கம்மியாக இருக்கு, கூலிங்க வரல சுத்தமாக. எனக்கு செட் ஆகுது. முடியாது குடி குடிடா, இல்லை 45,000 பணத்தை கொடுத்துட்டு போடா குடி. எதுக்கு இப்படி இவ்வளோ இதுவாக இருக்கணும்? வீராப்பா வசனம்லாம் பேசினேன், குடிச்சிருவேன். நிறுவரு இவ்வளோ எல்லாரும் நாங்கள் ஜெயிப்பேன் வேறு கீழே கமெண்ட் பண்ணியிருப்போம். இன்னும் குடிப்பேன், இன்னும் குடிப்பேன், இன்னும் குடிப்பேன். நீ ஜெயிக்கிற இது. ஐயோ நீங்கள் ரெண்டே முடிச்சது முடிச்ச மாதிரி வச்சுங்க. அப்படிதான் ஆகும். உனக்கு வந்து என்னன்னா நான் தான் உட்ட அன்னி கேட்பேன். என்ன சொன்னேன்? அஜய்யோ 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 கீழே கூட்டுருங்க. வேஸ்ட் பண்ணாதான், வயிறு பிள்ளைச்சுன்னு நினைக்கிறேன் அடி. மூணு குச்சி வயிறு பிள்ளைச்சுங்க, ஒரு நாலாவது முடிய வர ரெண்டு ரெண்டா குடிச்சா குடிக்க முடியுது. ஈஸி நான் ஃபர்ஸ்ட் குடிச்சதுக்கே இப்போ வரைக்கும் எனக்கு ஏப்பம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நாலு குடிச்சிங்க அப்புறம் நான் இது மாதிரி போவேன். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன், இதை குடிக்க முடியாது. இதெல்லாம் நீ ஸ்ப்ரைட் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்க, தலை தான் வலிக்குதுரா. பயங்கரமா எனக்கு ஸ்ப்ரைட் தான் பிடிக்கும், பயங்கரமா தலை வலிக்குது எனக்கு இப்போ. முதல்ல இது பிடிக்கலாமா? இத்தனை ஏன் சீட்டிங் சொல்ற? நீ வந்து செக் பண்ணிக்க, வந்து எடுத்து பாரு. எடுத்து செக் செக் பண்ணி இல்ல இத்தனை நாள் இல்ல இல்ல நீ இங்க வா, நீ எடுத்து பாரு, நீ எடுத்து பாரு, செக் பண்ணு. எது எது வேணாலும் எடுத்து பாரு, எது வேணாலும் எடுத்து. ஒருத்தர் கூட மோதறதுக்கு முன்னாடி சிரமங்களை தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. சும்மா வந்துட முடியுமா? 7,00,000 சப்ஸ்கிரைபர், 7,00,000 சப்ஸ்கிரைபர் சும்மா வந்துட முடியுமா? சரி சப்போர்ட் பண்ணிருக்கலாம் தம்பி, இருந்தாலும் அவ்வளவு பெரிய வரவ அதெல்லாம் பார்க்கணும் நீங்க. ஓகே சாரி கேன்சல் பண்ணிடுங்க. இல்ல இந்த கத்துக்கத்துக்கு வீடியோ ரெக்கார்டிங், அப்புறம் நான் கேமரா வந்து சேர்த்து திருப்பி வச்சிருவேன். யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? குடுறா காசை, குடுறா மோதிரத்தை, குடு மோதிரத்தை, குடு மோதிரத்தை, குடு குடு. எங்கேஜ்மெண்ட் இருக்குங்க,
எல்லாத்தையும் கேப்பீங்க விட்டானீங்க. இது டாடி குத்துறது என்கேஜ் பண்றீங்களா? டாடி குத்துறது கூட தர மாட்டேன். வெடிக்க போகுது. நான் ரெண்டு குடிச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் தான், இது இதுக்கு மேல என்னால குடிக்க முடியல, இவ்வளவுதான் குடிக்க முடியும். இவர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாட்டில் இது வந்து இவ்வளோதான் குடிச்சிருக்கேன். நான் வேணா பார்த்துக்கோ. இது வந்து ஃபஸ்ட் நீ துப்புன பாரு, அதுக்கும் இதுக்கும் கடைஞ்சிருச்சு. மொத்தம் ஆறு பாட்டில் கோக் குடிச்சிருங்க, ஆறு டின்னு கோக்கு. காசு கொடுத்து மரியாதையே கொடுத்துரு கொடுத்துரு. இல்லைன்னா ஆமா தெரியுங்க குசும்பு உனக்கு என்ன இடுப்பில் குத்தி விளையாடிட்டு இருக்கு. எந்த அந்த பற்றி எந்த எனக்கு அதெல்லாம் ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. சரி ஓகே, நீங்கள் நான் தோத்து போயிட்டேன் வச்சுக்கோங்க. தோத்து போயிட்டேன்னு கிடையாது சொல்லு, இனிமே ஒன்னே காசை கொடுத்துரு. இல்லைன்னா இல்லைங்க சேலஞ்சில் வந்து நீங்கள் தான் பெரிய அனுப்பிச்சு. இது வந்து கணக்கு கிடையாது சொல்லு. சேலஞ்ச் கேஎஃப்சி பக்கெட் வாங்குங்க. யார் இன்னும் எல்லாத்தையும் பாட்டில் ஃபஸ்ட்டு கீழே கொண்டு போய் கொட்டலாம். சும்மா இங்கே வச்சு விளையாடுறதுக்கு இல்லை, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். இந்த பிரம்மாண்டமான கோக் ட்ரிங்கிங் சேலஞ்சில் வந்து டான்ஜியார் தான் ஜெயிச்சிருக்கேன் அண்ட் ரொம்ப ஹாப்பி. இல்லை இது வந்து சேலஞ்சே கிடையாது, இது வந்து இது வந்து சேலஞ்ச் கிடையாதுமா. இது இந்த அளவுக்கு வந்து யாராலையும் உங்களை குடிக்க முடியாது. அவர்த்தரை பாப்பா, நான் நல்லா கொழுந்து முழுக்கு குண்டா இருப்பாரு, ஃபாரின் யூடியூபர், 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அவர் தான் அப்படி குடிப்பாரு, ஏதோ பெரிய பெரிய ஷூ மாதிரி ஒரு. அவரு அப்படி அவ்வளவு பெருசா இருக்கு, அவர் குடிக்க முடியும்னா என்னால முடியாதா? எனக்கு வயிறு கெப்பாசிட்டி அதிகம். மேக்ஸ்லயே அவ்வளவு அவரு குடிப்பாரு, ஒல்லியா தான் குடிப்பாங்க. அவரால் என்னமோ குண்டா தான் குடிக்க முடியாது. நீ இரு, நீ சாப்பிட்டல, நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. இப்ப சொல்லு, நம்புறே நம்ப முடியா? அதான் சரி ஒன்று பண்ணலாம். இங்கே இருக்கிற மீதி இதை வச்சு நாளைக்கு சேலஞ்சு பண்ணலாம். நாளைக்கு ஒரு வாட்டி தான் சேலஞ்சு பண்ண முடியும். எப்பவுமே ஃபுல்லாக நீங்கள் இந்த இது வந்து ஒரு வாட்டி தான். சரி கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் போகும். ஏன்னா ஏதோ ஏமாத்துறீங்க. இதுக்கு மேலே என்ன ஏமாத்துவாங்க? பார்க்கலாம், இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. சும்மாவே அப்படி பண்ணுவாங்களா யாராச்சும்? சரி ஓகே ஓகே ஓகே. பாரு நீ செக் பண்ணு, நீ எல்லாத்தையும் செக் பண்றா. நான் என்னமோ பைசா இல்லையே. சரி அப்ப சொல்லு, நான் ஃபுட் சேலஞ்ச் வந்து நீங்க தான் கிரேட் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல டான்ஜியார் தான் கிரேட். இனிமே சேலஞ்சுக்கே வரமாட்டேன். சேலஞ்சுக்கே வரமாட்டேன். இனிமே தான் வரணும், இனிமே தான் வரணும். அதான் இருக்கு. சோ தேங்க்யூ சோ மச் டியர் பேசுறேன். தண்ணி குடிக்கிறதுலாம் வரமாட்டேங்க. தண்ணி குடிக்கிறது தண்ணியில் நீந்துறதுலாம் வரமாட்டேன். அவன் சிக்கன் வாங்கி கொடுத்தா உனக்கு சிக்கன் சாப்பிடணும்னு உனக்கு ஆசை, உடனே வாங்கி சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி சாப்பிட்டான். பாத்துருவோம் பக்கெட்டு பார்க்கலாமா? பாத்துருவோமா? பாத்துருவோம். KFC சிக்கன்ல 18 பக்கெட்டை மட்டும் சாப்பிடுவேன். பாத்துருவோம். பக்கெட்னா பக்கெட் கிடையாது, பக்கெட்டுக்குள்ள இருக்க சிக்கனே. அப்படியே வந்து அப்படியே செக் பண்ணு, நீ செக் பண்ணு முதல்ல. அது தூக்கி போட்டுருவா ஹால்லயே ஃபுல்லா. அவ்வளோ டென்ஷன் ஆயிடும். பிடிக்கும் இல்லை யாரும் தெரிஞ்சு கொப்பு குளம். நீ உனக்கு பண்ண தெரியல, சேலஞ்சு பண்ண தெரியல. பண்ண தெரிஞ்சுன்னா நீ தான் பண்ணிருப்பிய. காது வரைக்கும் இருந்துச்சு, காது வரைக்கும் ஏறதான் செய்யும். அதான் குடிக்க முடியல. நினைக்கிறேன் இதுலயே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி யாரு பாத்திருப்பா அப்படின்னா மிஸ்டர்
டேனியல் ஜிபின்ற அதாவது ஜிபின் சிஎம் வந்து பார்த்துருப்பாரு, நல்ல ஷாக் ஆயிருப்பாரு ஆக்சுவலா எந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்து. ஐ மீன் சேலஞ்ச் பாரு. ஒரு பீதிய கலக்கி விட்ட மதியாலியா நிறைய கோக் குடிச்சிட்டேன், எனக்கும் ஆக்சுவலா கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு, கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு கேம்ல பண்றிய, நாளைக்கு யாராச்சும் ஒண்ணு வந்து ஒரு சேலஞ்சு கூப்பிட்டாங்கன்னா பண்ணுவேன். சத்தியமா போக மாட்டேன். அதுக்கப்புறம் மக்களை இன்னொன்னு வேற சொன்னா, நீங்க வேற நிறைய பேர் பெஸ்ட் ரிவியூர்னு என்ன சொல்லிருக்கீங்க, பெஸ்ட் சேலஞ்சர்னு அவரை சொல்லிருக்கீங்க, யார் வேணாலும் அவர் கூட சேலஞ்ச் பண்ணலாம், நானே கூட எங்கன்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன். சேலஞ்ச் ஏங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சேலஞ்ச் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன். இங்க அதெல்லாம் செட் ஆகுதுங்க, ஏதோ ஒரு பசிக்கு சாப்பிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. See you all dear brothers and sisters in a new video. Bye. காலையில எந்திரிச்சாச்சு, எந்திரிச்சோன்னா அவனும் வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தான். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, ஆமாம் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து சேலஞ்சாகவே பண்ணியிருந்தா ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவன் வந்து ஒரு ரெண்டு டின்னு, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு டின்னில் வந்து பாதி கூட குடிக்கல. நான் வந்து ஈஸியாக வந்து மூணு டின்னு கிட்ட நான் வந்து குடிச்சிட்டேன். ஹோல்ட் பண்ண டின்லேருந்தே கூட நிறைய நான் வந்து குடிச்சிட்டேன். அப்படின்னா பாருங்களேன், மிஸ் பண்ணியிருக்கும். பட் ப்ராங்க் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பின்னாடி பார்க்குறது வந்து ட்ரை ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். லாஸ்ட் டைம் வந்து நம்ம கேமிங் சேனலில் இருக்க ஃபுல் ரெவன்யூ கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த வீக் வந்து 20 ஃபேமிலிக்கு 250 கேஜிஸ் ஆஃப் ரைஸ். இது வந்து 10 kg ரைஸ் பேக்கு 10, அதுக்கப்புறம் இன்னொரு 10 வந்து 5 kgs. இது 20 ஃபேமிலிக்கு போகும்போது அதுக்கு தேவையான எண்ணெயாக இருக்கட்டும், கோதுமை, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, இந்த மாதிரி மிளகாத்தூள், இது எல்லாமே வந்து சால்ட்டு, சுகர், இது எல்லாமே வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த பேக் இருக்குல்ல, இந்த பெரிய பேக்கில் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் இட். இது வந்து ஒரு குவிக் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கும் இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி வால் இன் அ நியூ வீடியோ.